வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரா ஃபியூச்சர் சிட்ஸ் மேரிவர் ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருக்குமே ப்ரொபரி ஒன் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஒரே ஒரு சின்ன சின்ன ஃபேக்ஸ் வந்து வெளியாகி அதாவது கோவிட் ப்ராப்ளம்னால் நாங்கள் வந்து ஃபெப்ரவரி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் மார்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் தெளிவான விளக்கத்தோட வந்து ஒரு மெமரோண்டமு வெளியே ஆகலை ஸோ எல்லாருக்குமே வந்து இதுதான் கொஞ்சம் அப்படியே கன்ஃப்யூஸாகவே இருந்தது பட் இப்போது அதாவது இருபத்தி எட்டு ஒன்று இருபத்தி ரெண்டில் வந்து இந்த மெமரோண்டம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க பத்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு கேண்டிடேட் அதாவது பி ஆர்பிசிஸ் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு எட்டு மாதம் ட்ரைனிங் இருக்குது ஏழு மாதம் பிஆர்எஸ் ட்ரைனிங் ஒரு மாதம் வந்து நீங்கள் வந்து டியூட்டியில் போய் இருந்து அந்த ட்ரைனிங் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஆரில் அறநூற்றி எண்பத்தஞ்சு ஏஆர் உமனில் மூவாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது டிஎஸ்பியில் அறுபத் அறுபத் ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பேரும் பேக்லாக்கில் வந்து ஏஆரில் வந்து அறுபத்தி ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இதில் இருந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இத்தனை பேருக்கும் பத்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு பேருக்கும் நாங்கள் வந்து நாற்பத்தி மூணு ட்ரைனிங் சென்டர் வந்து ஒதுக்கியிருக்கோம் ஸோ அவங்களுக்கு மார்ச் ஒன்றாந்தேதி தேதி வந்து கரெக்டாக வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவிட் பேண்டமிக் ரீசன் தான் அப்படின்றதும் சொல்லி தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு கீழே வந்து கொடுத்துக்கிறதுக்கு பாருங்கள் யார் வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னா டிஜிபி வந்து சைன் பண்ணியிருக்காரு ஸோ அது அதுவும் பார்த்துக்கோங்க இருபத்தி எட்டு ஒன்று இருபத்தி ரெண்டு தான் வந்து சைன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த இதை தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்தது ஸோ நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி